அவர்கள், நம்ம நடராஜன் அவர்கள், ஹரிமோகனமா நடராஜன் அவர்கள்.
வந்தாரை வரவேற்கும் குலமாண்பிலே சிறிதும் குறையில்லாது. வந்தவரை இப்படித்தான் வரவேற்க வேண்டும் என்ற முறையோடு சிறப்பான ஒரு வரவேற்பு. காவிய புகழ் கொண்ட கழுகுமாமலைக்கு சொந்தக்காரன், எனது பெயர் கந்தவேடன், எம்முடைய தந்தை கைலாசநாதன், தாய் பிரசன்ன நாயகி. வேட்டையாடுவது எங்களுடைய குலத்தொழில். வேட்டைக்கு நிமித்தமாக வருகின்ற பொழுது அழகான மான் கூட்டத்திற்கு மத்தியிலே ஒரு மான் மட்டும் மிகவும் அழகான மான் கண்டதும் கொண்டேன் அதன் மீது காதல். அதை பிடிக்கலாம் என்று முற்படுகின்ற பொழுது தங்களுடைய அண்ணன் தடுத்து நிறுத்திவிட்டார். இடத்தினுடைய தலைவி மல்லி நாங்கள் இருப்பதாக சொன்னார். தலைவி என்ற பொறுப்பில் இருக்கும் தாங்கள் தயங்காமல் தாரம் என்று அழைத்தால் பிடித்துச் சொல்வேன் என்னுடைய மான்குட்டியை. அது என்ன தாரம், ஏன் தருகிறோம் சொன்னாகாதா? எப்பொழுதுமே அப்படிதான் பேசுவீங்களா? தருகிறோம், கொண்டு வருகிறோம், போகிறோம், அப்படிதான் பேசுவீங்களா? அப்படி இல்ல பேச. சரி, இப்ப ஆரம்பிக்க அப்படியே நான் பேசுறேன். நீங்க சொல்ற மாதிரியே நான் பேசுறேன். ஆனா இப்ப நீங்க சொன்ன மாதிரியே கடைசி வரையும் பேசலாம். தவறியும் வந்து தாரா தர்றா அப்படின்னு சொல்லிடக்கூடாது. இல்ல, ஒரு வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கும் இல்லையா? என்ன அர்த்தம் இருக்கு? நிறைய அர்த்தம் இருக்கும். சரி, இப்ப தாராங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இருக்கு? நிறைய அர்த்தம் இருக்குங்க. சரி, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. அதுல என்ன உங்களுக்கு குறைய கண்டிய? தாரம்னு சொல்லுங்க. என்ன அதுல என்ன குறை? குறைன்னு நான் சொல்லலையே. அப்புறம் ஏன் அது நீங்க தருகிறோம் சொன்னா என்னங்கிறீங்க? ஏன் நீங்க அப்படிதான் சொன்னா என்னவா? ஏன் நான் தாரம் சொன்னா உங்களுக்கு என்ன பட்டுக்குது? ஒருத்த
சேரநாட்டுக்கு வடக்கு திசை பழனி, வான்கை தென்காசி, குடக்கு திசை கோட்டைக்கரையாம். வடதிசை வந்திருப்பாங்க 80 காத தூரம் சேரநாட்டினுடைய எல்லை. அப்ப நாடுகள்ல பெரியது எது? நாட்டிலேயே பெரியது அப்படின்னா சேர நாடுதான் பெரிய நாடு. ஏன்னா அதுதான் 80 காத தூரம். சோழ நாடு இல்லையா? சோழ நாடு 44 காத தூரம் தாங்க. அதுல 20 காத தூரம் தான் நாங்க பிரிச்சு வச்சுக்கிட்டோம். மேற்கே போவலமலை வேங்கடம் நேர் வடக்கம். கூடவே அகத்தைய முடிவு
இருக்காங்க
கவலை எப்படி காவல் பார்த்தான் பாத்தீங்களா? பார்த்தேன். என்னுடைய கவலையும் அத்தி மீறி உங்க மாட்டுக்குட்டி உள்ளதான் இருக்கு அப்படி நீங்க நினைச்சீங்கனா, நினைச்சா இது வந்து விந்தையாகவும் விளையாட்டாகவும் இருக்கு, அதே சமயம் வினோதமா கூட இருக்கு. ஏன் கேட்டா குறிச்சி நீளம் இல்லையா, மலையும் மலை சார்ந்த பகுதி, இந்த இடத்துல மான் வாழ்வதற்கான வாய்ப்புகளே கிடையாது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனா தெரிஞ்சிருந்தீங்க உள்ளதான் இருக்கு அப்படின்னா இது என்ன காரணம்னு எனக்கு தெரியல. செத்த பாம்பால ஒருத்தன் சாக முடியுமா? சாகலாமே. அதெல்லாம் பொய்யே.
பேசாம பண்ணுங்க, நான் சவுடால் தான் பேசுறேன்.
பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க சரியா? நீங்க ஆதார பூர்வமா இல்லங்கிறீங்களா?
Yeah.
நன்றி கடந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு சிறப்பாக